அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மார்க்கம் வந்து வெறும் தொழுகு திக்ரு இதை பற்றி மட்டுமே சொல்லாமல் நம்ம மார்க்கம் வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துக்கான அறிவும் நம்ம கொடுத்து வச்சுருக்கு. நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபியாக இருக்கட்டும் இல்லைன்னா சஹாபாக்கள் இருக்கட்டும், அவங்க சொன்னது எல்லாமே நம்ம வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. வெறும் தொழுக குர்ஆன் ஓதுறது, திக்ரு பண்ணுறது, தஸ்பீஹ்ன்றது, மஸ்ஜிதுக்கு போகிறது, இதை மட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கான அறிவையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் இது வந்து மழை சீசனாக இருக்குது, அதனால் மழையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். மழைக்காக சில துவாக்களும் பண்ணியிருக்காங்க. மழைக்கு மட்டும் இல்லை, இடி மின்னல் காற்றுக்காக கூட நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபி துவா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கலாம் வரிசையாக. ஒன்று ஒன்றா, அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். மழை நமக்கு வேணும், மழை பொழியணுன்றதுக்காக இந்த துவா. அல்லாஹும்மா அகைத்னா, அல்லாஹும்மா அகைத்னா, அல்லாஹும்மா அகைத்னா. இந்த துவா வந்து ஒரே வார்த்தை தான், மூணு தடவை வந்து திரும்ப திரும்ப வருது, அல்லாஹும்மா அகைத்னா. அந்த வார்த்தை அல்லாஹும்மா அகைத்னா, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, யா அல்லா அல்லாஹும்மா, அல்லான்னு முதல்ல வருது இல்லையா, அதில் ஹும்மன்னா யா அல்லா, அந்த மாதிரி அல்லாஹும்மன்னா யா அல்லா, எங்களுக்கு வந்து மழை பொழிய செய்வாயாக, அதாவது மழை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த அல்லாஹும்மா அகைத்னா. இது வந்து மூணு தடவை சொல்கிறதால அந்த வார்த்தைக்கு அல்லாஹும்மா அகைத்னா மழை பொழிய செய்யணும், மூணு தடவை சொன்னால் மூணு தடவை அல்லாஹ் மழை பொழிய செய், எல்லா மழை பொழிய செய், அந்த மாதிரி அர்த்தம். இன்னொரு ஹதீஸில், ஹதீஸ்களில் குர்ஆனில் நிறைய இடத்துல மோர் தென் 8 மேலே இருக்கிற நிறைய சூராக்களில் வந்து இஸ்தக்ஃபார்னா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா, பாவம் மன்னிப்பு கேட்குறதில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சூரத்து நூஹ் சூறாவில் பாவம் மன்னிப்புனால நமக்கு வந்து மழை அதிகமாக பொழிய செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குர்ஆனில் வரும் சொல்லியிருக்கு. மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹாபாக்களும் நிறைய இடத்துல போய் மழைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, மழைக்காக துவா செய்யாதீங்க, பாவம் மன்னிப்பு தேடுங்க, உங்கள் பாவம் மன்னிப்பு மூலியமாகவே அல்லாஹ் மழை பொழிய செய்வான் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களும் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம தீனில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி வளங்க, அவங்க மனசில் நல்லா பதியும். புதுசாக இஸ்லாம் ஏற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை நம்ம செய்வோம், அல்லாஹ் நமக்கான கூலி தருவான். ஜஸாக அல்லாஹு கைரா.